ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னாவில் வெவ்வேறு 6 இடங்களில் ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் இருவர் பலியாக 15 பேர் காயமடைந்தனர். ஆஸ்திரியா ஆட்சித்துறை தலைவர் செபஸ்டின் க்ரூஸ் இந்த சம்பவத்தை வெறுப்பூட்டும் தீவிரவாத தாக்குதல் என்று அழைத்துள்ளார். இந்த சம்பவத்தை பயங்கரவாதி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். தாக்குதலை அடுத்து வியன்னாவில் பெரும்பாலான பகுதிகளில் காவல்துறையால் சீல் வைக்கப்பட்டு மற்ற பயங்கரவாதிகளை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளது. வியன்னா நகர மேயர் இந்த சம்பவம் பற்றி கூறும்போது இதுவரை 15 பேர் காயமடைந்ததாகவும் அதில் 7 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். நகரின் மையப்பகுதிகளில் உள்ள தேவாலயத்துக்கு அருகே தாக்குதல் நடந்துள்ளது. ஆனால் பயங்கரவாதிகள் அந்த ஆலயத்துக்கு இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த வந்தார்களா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. ஆஸ்திரியாவில் கொரோனா வைரஸ் பரவல் மீண்டும் கடுமையானதை அடுத்து அங்கு தேசிய அளவிலான கட்டுப்பாடுகள் நவம்பர் 2 தேதி அமலுக்கு வந்தன. இம்மாத இறுதி வரை அங்கு கட்டுப்பாடுகள் தொடரும் என்று அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அங்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நடந்த தாக்குதலை ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர். செக் குடியரசு நாட்டை இணைக்கும் ஆஸ்திரியா எல்லையிலும் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. அந்நாட்டு உள்துறை அமைச்சர் கூறும்போது இது பயங்கரவாத தாக்குதல். நகரின் முக்கிய பகுதிகளில் இராணுவம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகள் சுமார் 100 ரவுண்ட் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் போலீஸ் நடவடிக்கைகள் குறித்து பதிவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இதனால் அவர்கள் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் என்று வியன்னா மேயர் கேட்டுக்கொண்டுள்ளார். பயங்கரவாதிகளை தேடும் பணி இன்னும் நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் தீவிரவாதத்தின் மிரட்டலுக்கு ஐரோப்பியா பணிந்துவிடக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். பிரான்சில் சம்பவத்தில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு வியன்னாவில் வெறுப்புணர்வு தீவிரவாதம் தலை தூக்கியிருக்கிறது. இது நமது ஐரோப்பியா. நேற்று எங்களை தாக்கினர், இன்று எங்களுடைய நண்பரை தாக்கியுள்ளனர். இது தொடர விடக்கூடாது என்று தெரிவித்தார். நியூஸ் டெஸ்க், ஃபாலோ மீ டிவி.